ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு நியூ இன் 1.0. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் புக் ரிவ்யூ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் அரேஞ்ச்டு மர்டரோட ஆத்தர் வேறு யாரும் இல்லைங்க, த கிரேட் இந்தியன் ஃபேமஸ் ரைட்டர் சேத்தன் பகத். சேத்தன் பகத் இது வரைக்கும் மோர் தென் 10 books ரைட் பண்ணிட்டாரு, அண்ட் இவரோட சம் புக்ஸ் ஃபிலிமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு. சேத்தன் பகத் ஆத்தர் மட்டும் கிடையாதுங்க, இவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அண்ட் இவர் ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வின்னர். சேத்தன் ரைட் பண்ண ஒன் இந்தியன் கேர்ள் இந்த புக்கை தான் நான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணேங்க. ஒன் இந்தியன் கேர்ள் புக் படித்து அவரோட ஸ்டோரி அண்ட் ரைட்டிங் ஸ்டைல்லாம் பிடிச்சதுனால அவரோட இன்னொரு புக்கான ஒன் அரேஞ்சு மர்டர் புக் வாங்கி நான் படிச்சிருக்கேன். இந்த புக்கோட டாப்பிக்கே நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தான், ஒன் அரேஞ்ச்டு மர்டர். இதை படிக்கும் போதே நமக்கு இது ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் புக்குன்னு தெரிய வருது. இந்த புக்கோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னால், நம்ம நியூ இன் 1.0 யூடியூப் சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம், டீ டைம், வாக்கிங் டைம் அல்லது எந்த ஒரு டைம் வேணாலும் நீங்கள் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஒன் அரேஞ்ச்டு மர்டரோட 3 மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தோன்னா, கேசவ், பிராணா அண்ட் சாரப். கேசவ் அண்ட் சாரப் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெட் டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு லிட்டில் டிடெக்டிவ் ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேசவ் ஒரு பிளேபாய், அண்ட் சாரப் அதுக்கு ஆப்போசிட். ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உடையவர் தான் சாரப். கேசவ் அண்ட் சாரப் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, இப்போ எக்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. சாரப் பிரணா அப்படிங்கிற ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு கூடி சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுது. சாரப் பிரணாவை லவ் பண்ணிட்டு இருக்கனால கேசவுக்கு சரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, அந்த சரியாகவும் பேசுறதில்ல. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த லவ்னால கொஞ்சம் பிரச்சனையை வந்து அவங்க பேசுறத டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஒன் டே சாரப் அண்ட் பிரணா ரெண்டு பேரும் பிரணாவோட வீட்டு டெரஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் பிரணா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீ மெயின் கேட் வழியே வந்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணுற சுச்சுவேஷன் வரும், அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதனால நீ பேக் கேட் வழியே வா, நம்ம இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. சாரப் நம்ம உயிருக்குயிராக லவ் பண்ணுற பொண்ணை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் கொஞ்சம் போட்டு ஆட்டோவில் ஏறி பிரணா வீட்டுக்கு போகிறாரு. பிரணா ஃப்ரண்ட் கேட் வழியே வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டதுனால சாரப் பேக் கேட் வழியே டெரஸுக்கு போகிறாரு. இந்த லவர் பாய் சாரப் தான் லவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நல்ல குஷியில் பாட்டு பாடிட்டே டெரஸை ஏறுறாரு. டெரஸை ரீச் ஆனதுக்கப்புறம் பிரணாவை தேடுறாரு, ஆனால் அங்கே பிரணாவும் இல்லை. பிரணா வரத்துக்காக சாரப் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு, அண்ட் ரொம்ப நேரம் ஆகியும் பிரணா வரவே கிடையாது. ஒருவேளை வந்துட்டு நம்மக்கிட்ட ஹைலண்ட் சீக் விளையாடுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெரஸ் ஃபுல்லாக சாரப் தேடுவார். சாரப் பிரணாவை மேலே தேடிட்டுருக்காரு. அப்படி தேடிட்டுருக்கப்போ பிரணா வீட்டுக்கு கீழே நிறைய பீப்புள் கேதர் ஆகுறாங்க, அண்ட் ஒரே சவுண்டாக இருக்குது. சாரப் அந்த மாடி ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, ஆனால் அங்கே பிரணா கிடையாது. பிரணாவோட துப்பட்டா வந்து கீழே கிடக்குது, அதை எடுக்கிறாரு. கீழே இருக்க பீப்புளோட சவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரப் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாரு. இவர் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே கீழே இருந்து பிரணாவோட அப்பாவும் அண்ட் இன்னொரு அங்குளும் வராங்க. பிரணாவோட அப்பா சாரப் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சாரப் நீயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சாரப்பை கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. சாரப் கீழே போகிற அப்போ பிரணாவோட அப்பா கிட்ட, அங்கிள் இங்கே என்ன நடக்குது, பிரணா எங்கே, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் பிரணா கிட்டே பேசினேன், இப்போ பிரணா இங்கே இல்லை, பிரணா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே எல்லாரும் கீழே போகிறாங்க. சாரப் கீழே போனவுடனே பிரணாவை பார்க்குறோம், ஆனால் பிரணா அங்கே உயிருள்ள ஸ்டேஜில் இல்லை. அவள் மேலேருந்து கீழே விழுந்தோ இல்லை யாரோ தள்ளிவிட்டோ இல்லை சூசைட் பண்ணியோ அவள் கீழே விழுந்து கிடக்கிற, அவள் உடம்பு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. தான் உயிருக்குயிராக லவ் பண்ண பொண்ணு இப்போ உயிரே இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு சாரப் பிரணா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கதறான். ஈவன் இன் த டார்க்னஸ் ஐ குட் மேக் அவுட் த போல் ஆஃப் பிளட் அரவுண்ட் ஹேர் ஹெட். த பீப்புள் அரவுண்ட் ஹேர் ஸ்டுட் இன் அப்சல்யூட் சைலன்ஸ். தான் லவ் பண்ண பொண்ணு இந்த ஸ்டேஜில் இருக்கிறத பார்க்க முடியாத சாரப் அவளை நோக்கி போகிறான். ஆனால் அங்கே இருக்க பீப்புள் போலீஸ் வந்துட்டுருக்காங்க, நீ பிரணாவை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சாரப் கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது, பிரணாவை யார் கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, அண்ட் இதெல்லாம் யார் ஃபைன் பண்ணுறா, எப்படி ஃபைன் பண்ணுறா அப்படிங்கிற ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு ஆவலாக இருந்தீங்க அப்படின்னா, சேத்தன் பகத் ரைட் பண்ண ஒன் அரேஞ்சு மர்டர் இந்த புக்கை வாங்கி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த புக்கோட ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் உங்கள் கை உங்களையே அறியாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன்.
வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்னோட புக் ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் அதை கிளிக் பண்ணி கேளுங்க. இது வரைக்கும் போட்ட வீடியோஸுக்கு உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும் அப்படின்னு பூஸ்டப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட நியூ இன் 1.0 யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறையா புக் ரிவ்யூஸ் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நியூ இன் 1.0 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching and stay tuned for more videos. Tata, next video la sandippom.